வளர்த்து மரமாக்கி விட்டீரே உமது ரத்தத்தை சிந்தி. தாழ வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன். அப்படி சொல்லாதே மகனே, ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை. வளர்த்தவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா? நீ அவர் மகன் என்று தெரிந்தால். அம்மா, அம்மா, என் முகத்தை பாரம்மா. வட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கு ஈடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே. அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா. இதை செய்தவர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, என் தந்தை. என் தந்தை. நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆள வந்தாரின் மகன். ஐயோ, இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது? வேண்டாம், வேண்டாம். நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே, அதுவே போதும் அம்மா. நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ரகசியம், இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே, என் இதயத்தோடு புதைந்து போகட்டும். மருகட்டும், உடம்பு எப்படி இருக்குப்போ? ஒன்றும் சூடு இல்லை. நேற்றைய சூடு கம்மி தான். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரும் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். ஆமா, ரெண்டு நாள் அது எழுந்திருச்சு உட்காந்துடணும். நம்ம ஜேம்ஸ் இருக்கானே, ரோம்ல இருந்து வந்தாச்சு. அந்த மேரிக்கு நம்ம பயலுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிடணும் போ. அது முடியாது போல இருக்குங்க. ராஜனை கட்டு, மேரி ஒத்துக்கல. பைத்தியம், அதனாலதான் படுத்துட்ட போல இருக்கு. அவ ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியும். எப்படி ஒத்துக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நிஜமாவா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த ஆளை வந்தா சரித்திரத்துல நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? என் சர்வீஸ் தெரியாம பேசுறேன். வாடா. இந்த மருந்து கொண்டாந்து என்னடா பிரயோஜனம்? அவ படுத்ததுக்கு காரணம் வியாதியா? எல்லாம் நீதான். அம்மா, அம்மா, என்னம்மா இது? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லடா, எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த ஜேம்ஸ் மக மேரிக்கும் உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கிறத அவ கண்ணால பாத்துட்டா எழுந்திருச்சு நிப்பாடா. அப்பா, மேரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறதா? அவ எனக்கு தங்கப்பா. ஏங்க சம்மதம் இல்லைன்னு அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சுமார் பரதம், உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு நினைச்சியாடாடே. சாதாரண பொண்ணு ஆயிரக்கணக்கா வரும், இது 10 லட்சத்தோட வருதுராடே. மஞ்சகரதாசி விடவா, வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா, நானும் வேறொரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அப்பா, யாரப்பா அந்த பொண்ணு? நல்லவளா? அவளை போய் கேக்குறியா நல்லவளா கட்டவளான்னு? எனக்கு தெரியாது. ஊர்ல எவ நல்லவா எவ கட்டவண்ணு? ஏண்டாடே, நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? கேவலம் கொல்லபுரத்துல 10 தேய்க்கிற வேலைக்காரி, அந்த தங்கத்தை தானே சொல்ற? அவளையா பங்களா மருமக ஆக்க பாக்குற? வேலைக்காரியா? வேலைக்காரிதாம்மா. பண்புள்ளவ, அன்புள்ளவள். பண்புள்ளவ அன்புள்ளவனா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேடா? நானே நாட்டிலே மதத்துக்கு மதம் கனெக்ஷன் கொடுத்து புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி பெரிய சீர்திருத்தவாதி பேர் எடுக்கணும்னு பாடுபடுறேன். கேவலம் ஏழை பணக்கார வித்தியாசத்திலே விட்டுருவேன். நீ அவளை காதலிக்கிறேன்னு ஊர்ல சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். அவ இந்த வீட்டுக்கு வரலாமா? ஒழுக்கம் கெட்டவடா. அவளுடைய ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்காதீர்கள். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடா. அவங்க அம்மா செத்து போனால ஏண்டா? காரணம் நான் தெரியுமா? நடத்துக்கிட்டு போறவன் தெருவில் இருக்கீங்களா? அவளை காரி துப்புனாங்க. தெருவை விட்டு அவளை உதச்சி வரட்டாங்களா? அதிய நடத்த கெட்டவன் தெருவில் இருந்தா தெருவே கெட்டு போடும். அப்படிதான் உதச்சி வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கும் இவளுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. அப்பா, 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 இந்த மானம் கெட்டவள ஞான பண்டிதன் சிசி என் வீட்டுல மருமவளாக்க பாக்குறிய. அப்பா, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரையும் எதையும் சொல்லுபவர்கள் நீங்கள். உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அம்மா, அம்மா, தங்கம் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய் என்று அவளை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும். அப்ப இவள உண்மையான விஷயங்களை சொல்றான். உதறி தள்ளிட்டாடா போற? அவ பெரிய சாவித்திரிடா. சத்தியமா ஓடுறான் பின்னாலே. டேய், அவளை உயிரோட நீ பாத்துருவியா? Come on, 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 come on
பசியால துடியா துடிச்சா கொண்டு போய் ஏதாவது ஆகாரம் கொடு. ராஜன் வாப்பா, நல்ல சமயத்துல வந்து உங்க அப்பா ஒத்த காலால் நின்று எங்களை எல்லாம் விரட்டி விட்டார். இப்ப நாங்க படுற கஷ்டத்தை பாத்திய, இனிமே நீதான் அரசாங்கத்திட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா. ஆமா, தவுக்கு மரத்துல போய் சாத்து குடி எதிர்பார்க்கலாமா? அப்பம் குடம் தானே பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா, அதுக்கு சக்தி கூட எங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தையும் காலி பண்ணி விட்டா நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாதா அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சுதானே பார்த்தும் பாக்காத மாதிரி இருக்காரு. தம்பி, ஆத்திரத்துல ஒண்ணும் அதிகமா பேசிப்படாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜன். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல நாலஞ்சு பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா சேர்த்து பண்ணல ஏண்டா? காரணம் நான் தெரியுமா? அந்த பொண்ண தூக்கிட்டு போனவங்கள கொண்டு வந்தாச்சு. மட்டமான வேலை, இதுல முகத்தை முட முக்கார். கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கறா நம்ம சின்னையா. உண்மையா? அம்மா ஏண்டா உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? ஆமா அதிக பிரசங்கி. அம்மா அம்மா, அவரை கைது செய்ய உத்தரவு போட்டு உம்பாயால என்ன அம்மான்னா கூப்பிடுற? ஏண்டா உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சுக்கிட்டு ஓடியாடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானிடம். சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா எதிரில வந்து நிக்கிற? அம்மா நான் சொல்றத கேள். நான் என் கடமையை தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் உயிரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டித்தானிடம். பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை. அது இனிமே செய்ய வேண்டிய கடமை அம்மா. இப்ப நான் செய்தது எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேனும், எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்துவிட்டேன் அம்மா. வேலையை ராஜினாமா செய்துட்டியா? ராஜா அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேன்னா இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரிடா இருக்கா? எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில வேணும்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டு வா. என்ன கூட்டி அரைத்துக்கு? இவனுக்கு வயசு பத்து மாடி முதல்ல வந்துட்டீங்களா? போயிட்டே என்ன ஆயிடுவோ பயந்துட்டியா? எனக்கு எங்க பய தயவும் தேவையில்ல. ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்குள்ள இந்த பய வேலைய ராஜினாமா பண்ணிட்டான். நஷ்டத்துக்கு பிறந்த பாயலுங்க
குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை. மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரஹீம். நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றாய். அன்றிருந்த நிலை இல்லை அம்மா என்று. ஐயோ, உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே. ஆயிரம் உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால் ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தால் நீயும் ஊராரும் வஞ்சகன் பாவி துரோகி என்ற தகாத வார்த்தைகள் சொன்னாலும் நான் பூஜிக்கும் தெய்வம் அவர், என் பதி, என் ஜீவன். அவருக்கு ஆபத்தென்றால் அதை உண்டாக்க வந்தவன் நீ என்ன? நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவர் எனக்கு வேண்டாதவன், என் ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி? அம்மா வேண்டாம் அம்மா, இந்த கடிஞ்சொல். நான் அன்றும் அவரை கொலை செய்ய முற்படவில்லை, இன்றும் கொலை செய்ய வரவில்லை. சிறையிலிருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் நிலைதான் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நான் நம்ப மாட்டேன். என் மஞ்சளியை அழித்து விடாது. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. நானா உங்களுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் அழிப்பேன்? அல்ல, இந்த வார்த்தை என் காதால் கேட்க நான் என்ன பாவம் செய்தேன்? அல்ல அம்மா, அம்மா உடலை மறைக்க கந்தை இல்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி. உண்ண உணவில்லை, தங்கையிடமில்லை, என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை. இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேனே தவிர உங்களை கலங்க வைக்க அல்ல அம்மா, உங்களை கலங்க வைக்க அல்ல. இருப்பா, இது வந்துட்டு என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய் என் வீடு. அண்ணன் ராஜன், ராமு, ரஹீம், ரஹீம், தாயின் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை. என்னப்பா பாக்குற? அதோ என் கையில் இருப்பவன் தான் காணாமல் போன என்றான்.
நம் குடும்பம் நன்றாக இருக்குமா? நம் பிள்ளை குட்டிகள் நன்றாக வாழ்வார்களா? இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்கக்கூடாது? உங்களை தவிர யாரம்மா கேட்க முடியும்? ரஹீம், அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளே அவர் திருந்த வேண்டும். அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயத்திலே நெருப்பை கட்டுக்கொண்டு வாழ்கிறேனே, அது ஊராருக்கு எப்படி தெரியும்? இல்லை, உனக்குத்தான் எப்படி தெரியும்? அழாதீர்கள் அம்மா, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த அப்பா, இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு போ. என்னை ஏன் பார்க்கும் போடுற? என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது. பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போ. உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதா நான் வேண்டுவது போ. நீயும் நல்லாவை வேண்டிக்கொள். போய் வா மகனே, உனக்கு எப்போதும் உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்து கே. அவர் விழிப்பதற்குள் நீ போய் வா. அம்மா. என்னப்பா? அம்மா. என்னப்பா? காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே, கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. ஒன்றுபட வழியிலையே, உண்மைக்கு மொழியிலையே, உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே. சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். அந்த பாதையை பேதங்கள் மூடும், பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன்.
அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் தங்கோ இந்தாமா புடவை ஜாக்கெட் போட்டு அடிக்க வரியா உங்கள் அப்பா இதற்கு பிறகும் மான ரோஷம் மற்றும் உங்கள் வீட்டு மருமகளாக வராமல்
உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்கம் பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே, இதுவே போதும். என்ன, மாணிக்கம் பிள்ளையினுடைய மகளா? மாணிக்கம் பிள்ளை தங்கம், 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 இவர் தாம்மா மாணிக்கம் பிள்ளை. என்ன, எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்ன இது? ஒண்ணும் இல்ல மேரி, ஒண்ணும். தங்கம் எங்க இருக்க நீ? தங்கத்தை உனக்கு தெரியுமா மேரி? என் கூட பிறந்தவ மாதிரி. மாதிரி இல்லம்மா, தங்கம் உண்மையிலேயே உன் கூட பிறந்த சகோதரி. அண்ணா மரகதம், இனிமேலும் மறைச்சு வச்சிருந்த பிரயோஜனம் இல்ல மேரி. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளைதான் உனக்கு உண்மையிலேயே தந்தை. ஆமாமா, அவர்தான் உன்னை பெற்றவர். ஜேம்ஸ் அண்ணா உன்னை வளர்த்தவர். என்ன மரகதம், சிகச்சு நின்னுட்ட? இல்லண்ணா, என் மனசுல இருந்து பெரிய கவலை நீங்கிறது போல இருக்கு. அண்ணா, தங்கத்தை நீங்கள் உங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் தங்கம் உங்கள் சந்தேகத்துக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும். அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை. தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன். அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தையை அவளிடமே வளர்த்து வர சொன்னேன். தங்கம் உண்மையிலேயே மாசற்றவள். அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம். மரகதம், நீ நினைச்சபடி மாணிக்கம் பிள்ளை மகளே உனக்கு மருமகளாய்தான். இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா என்ன மரகதம் அழுகிறேன்? அண்ணா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை ராஜு, அவனுடைய கல்யாணத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாம நடத்தின அது சாதாரண பாவம் இல்லைன்னு இந்த காட்சியை அவர் பார்க்க வேண்டாமோ? என்ன இருந்தாலும் ராஜனு பெற்றவர். உண்மைதாம்மா, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது ஆள வந்தாருக்கு தெரிஞ்சா அது நடக்காதுன்னு தானே அவருக்கு தெரியாம செய்யறோம். என் மனசு கேட்கலையே அண்ணா. அண்ணா, கொஞ்ச நேரம் இந்த முகூர்த்த வேலையை தள்ளி வைங்க, நானே போய் அவர் காலை விழுந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துறேன். மரகதம், நீ ஆள வந்தாரோட இவ்வளவு நாள் பழகியிருந்தோம், அவருடைய குணம் தெரியலையே. உடும்பாவது தன்னுடைய பிடியை விடும், ஆனா ஆளவந்தார் பிடிச்ச பிடியை விடவே மாட்டார். மரகதம், கொஞ்சம் பொறுமையாயிரும். நீங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வையுங்கள். என்னை சுட்டுவிடாதீர்கள், நான் யாரும் தெரிந்தால் பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள். யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ தாண்டா என் குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி. நீ தாண்டா என் எதிரி. ஐயோ, நான் உங்கள் எதிரி அல்ல அப்பா, நான் தான் உங்கள் மகன் ராபு. என் மகன் ராஜி, ஏமாத்தியா அழிக்க உள்ள பண்ணியோட தொலைஞ்சாடா நீ. அம்மா, நீங்க பெரும் புண்ணியத்தை செய்தவர், நான் மகாபாபத்தை செய்தவர். என் குடும்பத்துக்கு நீங்க நல்லதே செய்துட்டு வரீங்க, ஆனா நான் துரோகி அம்மா, துரோகி. நீங்க துரோகியா? எப்படி இருக்க முடியும் மாணிக்கம் பிள்ளை, நாங்க இல்லையா உங்களுக்கு துரோகம் செய்திருக்கோம்? இல்லம்மா இல்ல, உங்க மகன் ராமுவை தூக்கிட்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு துரோகி அம்மா. நான் ராமுவை தூக்கிட்டு போனது நீங்களா? தண்டவாளத்துல போட்டா கொல்லிட்டீங்க. யார் ஒரு முஸ்லீம் எடுத்து காப்பாத்திட்டு போனார். என்ன, முஸ்லீம் எடுத்து காப்பாத்தினாரா? அப்படியே ரஹீம் தான் ராமு. ரஹீம் தான் ராமு. ரஹீம் ராமு, என் மகன் ராமு. ரஹீம், ரஹீம், ரஹீம். ரஹீமே கொண்டகரத்துல ஒரு வீட்டுக்குள்ள வச்சு போட்டு அந்த வீட்டுக்கே தீய வச்சுருக்காரு நம்ம எஜமா. ஐயோ, ஆமா. அப்பா அப்பா அப்பா,
அப்பா இஸ்மாயில் மேலவங்க பேசுறான். கொஞ்ச நேரத்துல நம்ம போய்டுவடா. உனக்கு நானே வைக்கிற கொள்ளி. உனக்கு நானே வைக்கிற நான் கொள்ளி. அப்பா கடவி திரும்ப. தம்பி 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 ராஜிமே நம்ம ஐயா தீய போட்டு கொளுத்திட்டு இருக்கான். நீங்க வந்து அழிஞ்சு போடா. அழிஞ்சு போ. என்ன காரியம்? யார காமத போறாங்க? கொன்னுடுறே. கொன்னுடுறே. ஏ எதிரி அவருக்கு கொள்ளி வைக்கதே. நம்ம அழியறத பார்த்து ஆனந்த படுறே. நீங்க வைக்க கொள்ளி உங்க எதிரிக்கு நிக்கும். மாப்பி இந்த பிள்ளை மாமுக்கு वैद्यशाली விண்ணோடு கலந்து விட்ட அந்த விவேகியின் உபதேசம் என்னோடு என்றென்றும் இருக்கும். மனம் மாறினால் போதும், மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இனி மாற வேண்டியது மக்கள் சமுதாயம், அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம், அவ்வளவுதான். ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் தாய் வழிவந்தவர்கள் என்ற பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம். வாழ்கணம் சமுதாயம், வளர்கணம் சகோதர பாசம்.
முத்தம்